நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது நமது குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டங்களை பத்தி பார்ப்போம். அதுல முக்கியமான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அண்ட் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்ற ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை பதிவு தர பண்ணக்கூடிய விஷயம் தான். ரிஸ்க் கிடையாது. நம்மள மாதிரி மார்க்கெட்ல போட்டோமா, அதை மியூச்சுவல் ஃபண்ட பார்த்தோமா, இது வந்து மார்க்கெட்டோட வேரியேஷனுக்காக பணம் குறையுமா அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் இது. வருங்காலத்துல நம்மளோட பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கோ இல்ல கல்யாண செலவுக்கோ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம். இதுல ஏ டு இசட் உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் கிளாரிஃபை பண்றேன். டெஃபினட்டா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவா என்னென்ன மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் குழந்தைகளுக்கு இருக்கு, அது மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை பத்தி பார்ப்போம். டெஃபினட்டா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொல்றோம். நான் செபி ரெஜிஸ்டர் டிப் ப்ரொவைடர் இல்லை. நீங்க இன்வெஸ்ட் பண்றதா ட்ரை பண்ணலாம். உங்க பினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பத்திய கருத்தை கடைசியில மறக்காம பதிவிடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கறத. நம்மளோட இரண்டு திட்டங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து இந்தியா இதுல இருக்கக்கூடிய அத்தனை போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீமும் பேஸ் பண்ணதுதான். இந்த போஸ்ட் ஆபீஸ்ல அலாட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். இதோட முக்கியமான பேர் அப்படின்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு இந்திய அரசாங்கம் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம், ஒரு பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். சார் என்ன சார் இப்ப பெண் குழந்தைகளுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கீங்க இந்திய அரசாங்கம் சொல்றீங்க, அப்ப பையனுக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பா பையனுக்கு இருக்கு. ஆனா அது இந்திய அரசாங்கம் கொண்டு வரல, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் மட்டும்தான். மற்றபடி ஆண் குழந்தைகளுக்கான திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்தது அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு, பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 7.6 இருந்து ஏப்ரல் ஜூன் 2023 குவார்டர்ல 7.6 இருந்து 8% மாத்துறாங்க. இப்போ இந்த குவார்டர்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா 8.2 வரைக்கும் இந்த ஸ்டேட்ஸ்ல இந்த ஸ்கீம்ல ரேட்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ். இது லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் 7.6 இருந்து 8.2 வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இதை வந்து என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நேராக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வங்கிகள்லேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வங்கிகள்லேயே ஆரம்பித்தாலும் அது போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான ஒரு ஸ்கீம் தான். இதை வந்து எப்போ ஆரம்பிக்கலாம், எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா 15 வருடங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணணும். இதுதான் இதோட ஸ்கீமோட விஷயம். 15 வருடங்களுக்கு நீங்க இந்த ஸ்கீம்ல முதலீடு பண்ணணும். 21 ஆண்டுகள் கழித்து இது மெச்சூரிட்டி ஆகும். சரி, இந்த ஸ்கீமுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது இல்லையா, 10 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதை ஆரம்பிக்க முடியும். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துருது அப்பையில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்பையில இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து 21 ஆண்டுகள் இதோட மெச்சூரிட்டி டைம். நான் 21 வயசு சொல்லல, 21 ஆண்டுகள். சரி, அடுத்து ஏன் இந்த வயசு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அதை சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து 15 ஆண்டுகளுக்கு இந்த ஸ்கீம்ல நீங்க பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எத்தனை பேருக்கா போடலாம், வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பிள்ளைங்களுக்கும் கவர்மெண்ட் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைகள் கொடுத்துருக்கு எப்படி சார், ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எனக்கு பெண் குழந்தை, நான் அதுக்கு போட்டுட்டேன், 2வது பிறந்த பெண் குழந்தை ட்வின்ஸா இருக்காங்களே சார், அப்போ என்ன பண்ணலாம், அப்போ 3 குழந்தைகள் அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்க தோணும். கண்டிப்பா ட்வின்ஸா பிறந்த 3வது குழந்தைகளுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இதுல யாரு வந்து இதை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகளோட பெற்றோரோ இல்ல கார்டியனோ கூட இதை ஓபன் பண்ணலாம். சரி சார், நம்ம பெற்றோர் ஒருத்தர் பேர்ல போட்டிருந்தோம், அவங்க இறந்துட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அப்பா வந்து இதை ஆரம்பிச்சிருக்காரு, அப்பா தவறிட்டாரோ ஏதோ ஒரு காரணத்தினால அவரு தவறிட்டாருன்னா நீங்க வந்து கார்டியன் அவர் தவறிட்டாருன்னா நீங்க வந்து அம்மா பேருக்கு இந்த ஸ்கீமை மாத்திக்க முடியும். சரியா? சரி, இப்ப வந்து ஆன்லைன்ல பே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆன்லைன்ல உங்களோட
மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகைகளை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும் போது நீங்க நேரில் வந்து தான் நீங்க ஓபன் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் ஏற்கனவே சில ட்வின்ஸ் மட்டும் இல்லை, மூன்று குழந்தைகள் பிறந்தாலும் அந்த மூன்று குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இரண்டாவது பிரசவத்தில் மூன்று குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு மூன்று குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கீம் எலிஜிபிளி அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 ரூபால இருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு முதலீடு பண்ணலாம். இல்லை சார், அவ்வளோதான் பண்ண முடியுமா, எனக்கு லாபமாக இருக்குமா? இது கண்டிப்பாக லாபம். எப்படி சொல்கிறோம்னா, இப்போ நீங்க 1.5 லட்சம் ரூபா ஒவ்வொரு இயர் பினான்சியல் இயர்ல நீங்க பே பண்ணிட்டே வரீங்க, 15 வருடங்கள் பே பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்பதான் அதோட விஷயங்கள் என்னங்கிறது சரியா. அதை நான் பின்னாடி வரதெல்லாம் சொல்றேன். இதுல இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து என்ன மாதிரி என்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு இருந்தா ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்ல குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு இல்ல பான் கார்டு இல்ல அப்படின்னா பெற்றோரோட ஆதார் கார்டு பான் கார்டை கொடுத்து இதை வந்து நீங்க தபால் நிலையத்தில் ஓபன் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு SSA 1 ஃபார்ம் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்க வந்து சட்டப்பூர்வமான பாதுகாவலராகவோ பெற்றோராக இருக்கும் போதில் நீங்க அதை வந்து நீங்களே ஆரம்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த ஸ்கீமை விட்டு கட்ட முடியல, நடுவில் ஒரு ஸ்கீம் வந்து குறைஞ்சு போச்சு, நான் வந்து பே பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு 50 ரூபாய் வந்து பெனால்டி சார்ஜ் மாதிரி பே பண்ணி அதையும் நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இதை மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, நான் 15 வருஷம் கட்டிட்டேன் சார், ஆனால் என் குழந்தைக்கு வந்து மேல் படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காக கூட எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இந்த பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, அந்த குழந்தை 10வது முடித்திருந்தாலோ இல்லை 18 வயது நிரம்பி இருந்தாலோ இவங்களுக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது அவங்களுக்கு கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை மெச்சூரிட்டி அவங்க வேறு ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அதுக்கான ப்ரூஃபை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் காமிச்சிட்டு 10th படிக்கிறாங்க சார் இவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு பணம் வேணுங்கிற 10th ப்ரூஃபையோ இல்லை கல்யாணம் பண்ண போகிறோம் சார்னா பத்திரிகையை கொண்டு வந்து காமிச்சிட்டு நீங்கள் இந்த எவ்வளோ தூரம் பணம் கட்டியிருக்கீங்களோ அந்த பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது ஆனால் நீ இந்த 5 ஆண்டுகள் தான் இந்த ஸ்கீமோட நல்ல குரோயிங் டைம் அப்படிங்கிறது. 15 ஆண்டுகள் பே பண்ணியாச்சுலையே, இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இந்த 6 ஆண்டுகள் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இந்த பணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் லாபத்தை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய பணம், அதான் முக்கியமாக சொல்கிறேன். இப்போ 15 ஆண்டுகளில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய பணம் 360,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா உங்களுக்கு மெச்சூரிட்டி போது 11,16,815 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். 11 லட்சம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வருமானம், இது வந்து உங்களுக்கு 7,56,000 ரூபாய் வருமானமாக மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் கட்டின பணம் வெறும் 3,60,000 ரூபா மட்டும்தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஸோ இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு ஸ்கீம் கிடைக்குமா அப்படின்றத முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதோட முதிர்வு தொகைக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வாங்கவும் முடியாது. சப்போஸ் அது ஒரு விஷயங்கள் இருக்காது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்றது இந்த பணம் 15 வருடங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெச்சூரிட்டி இயருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 10வது முடித்திருந்தாலோ இல்லை அவங்களுக்கு ஏஜ் 18 வயசு முடித்திருந்தாலோ மட்டும்தான் அவங்க இதை கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய 8.2% நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா? அப்போ கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா இந்த 15 வருடங்களில் கட்டின அமௌண்ட் வந்து 360,000 ரூபாய்க்கு 7,56,000 ரூபாய் லாபமாகவும் வட்டியாகவும் நம்ம பெறுறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கீமு. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொன்மகன் சேமிப்பு திட்டம். இதுலேயும் ஒரு 1,000 ரூபா வந்து நீங்கள் திட்டத்தில் மாதம் 1,000 ரூபா வீதம் வருடத்துக்கு 12,000 ரூபா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா இதில் இப்போ 7.6 ரேஞ்சில் தான் இப்போதைக்கு இருக்குது. இவங்க இன்னும் அதை வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்கல. 15 ஆண்டுகள் திட்டத்துக்கு அப்புறம் 180,000 ரூபாய் முதலீடு செய்தால் மொத்தம் 347,000 ரூபாய் முதலீடு வட்டியாக கிடைக்கிறது. மொத்தத்தில் 527,446 ரூபாய் கிடைக்கிறது. இதுலேயும் இவங்க வந்து இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து உங்கள் வட்டி வீதத்தை உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
500 மாதம் 500 ரூபாய் முதலீடு பண்ணும்போது நீங்க வருடத்துக்கு 6000 ரூபாய் கட்டுறீங்க. மொத்த முதலீட்டு தொகை 90000 ரூபாய். முதிர்வு தொகையா 183000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்க வந்து மாசம் 5000 ரூபாய் கட்டும்போது ஒரு வருடத்துக்கு 60000 ரூபாய் கட்டுறீங்க. உங்களோட மொத்த முதலீடு 9,00,000 ரூபாய். கையில 27,34,886 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது ஒரு பொன்மகன் சேமிப்பு திட்டம். இது தமிழ்நாடு அரசோட முக்கியமான திட்டம். அது இந்த இரண்டு திட்டங்களுமே குழந்தைகளுக்கு நம்மள மாதிரியான ஒரு மார்க்கெட் எல்லாம் பேஸ் பண்ணாம சிம்பிளா எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் சார், குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை, என்னால மார்க்கெட் பக்கெட் எல்லாம் போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த இரண்டு திட்டங்கள் மட்டும் இல்ல, அடுத்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டெஃபினட்டா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேற என்ன ஸ்கீமை பத்தி வேற எதை பத்தி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சேவிங்ஸை பத்தினாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.